அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் தான் டீ கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய கேக்கு. இது வந்து நிறைய ஊர்களில் வந்து கஜடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடில் வந்து இது வந்து வெடி கேக்கு, முட்டைக்கோஸ் கேக்கு, ஆட்டுக்கால் கேக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு 10 டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. இது நம்ம வீட்டிலையே வந்து செய்யலாம் சுலபமாட்டு. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு நான் 2 கப்பு மைதா எடுத்துருக்கிறேன், 1 கப்பு சீனி, அதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு 5 ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கி எடுத்துக்கோங்க. அந்த ஏலக்காய் எதுவுமே தெரியக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 முட்டை நான் இப்போதைக்கு சேர்க்குறேன். தேவைப்பட்டால் இன்னொரு முட்டை கூட பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 முட்டை ஆட் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மைதாவில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்க்குறேன். இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டேன். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு ரவையும் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ரவை வந்து கண்டிப்பாக வந்து சேர்க்கணும், அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பேக்கிங் சோடா 1 கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ அதில் நார்மலாக உள்ள எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இன்னொரு முட்டையை நான் ஆட் பண்ணி அதை பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மாவில் வந்து ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நீட் பண்ணி நல்லா மாவா டோவாக்கணும். தேவைப்பட்டால் லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதை வந்து 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரும். இப்போ கொஞ்சமாக ஆயில் கையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த டோவிலேருந்து சின்ன சின்னதாக எடுத்து பால், சின்ன சின்ன பாலாக வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். 1 லெமன் சைஸில் இருந்தாலே போதும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா சில நேரத்தில் உள்ளே வேகாது, அதிகமாக எண்ணெய் தேவைப்படும். இந்த மாதிரி வந்து 1 லெமன் சைஸில் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ எண்ணெய் வந்து நம்ம ஓரளவு மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு பாலையாக அதில் ட்ராப் பண்ணிடலாம். அதாவது ரொம்ப பொறுமையாக செய்யணும். ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வந்து கூட்டி வச்சாலும் அது வந்து வெளியில் வந்து தீஞ்சிரும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணணும். இது வந்து அப்படியே உங்களுக்கு ப்ரௌனாக வரும். அது மாதிரி அதில் வந்து கிராக் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதில் விழும். நம்ம வந்து போடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்படியே நம்ம வந்து எல்லா உருண்டைகளையும் போட்டு அதை மெதுவாக பரட்டி அந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறவும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதாவது கரண்டி பட்டாலே அது வந்து உடையுது, அந்தளவு சாஃப்டாக இருக்குது. எடுத்து வச்சதுக்கப்புறம் உடனே சாப்பிடாதீங்க. அது 10 மினிட்ஸ் கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பினஸ் உங்களுக்கு தெரியும், டேஸ்ட்டு நல்லா தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.